லைஃப்ல தோற்றத்தின்படி முடிவெடுத்தான் தோற்று போறாங்க. தோற்றத்தின்படி முடிவெடுக்கிறது தோற்று போகிறதுக்கு வழிவகுக்கிறது, ஆனா நீதியின்படி முடிவெடுப்பது சக்சஸ்க்கு வழிவகுக்கிறது. இந்த ஐக்கியம் வந்து தேவனும் கிறிஸ்துவும் எந்த உறவு நிலையில் இருக்கிறாங்களோ அதே உறவு நிலையில ஒவ்வொரு கிறிஸ்தவனும் பிறரோடு ஐக்கியமாக முடியாகத்தான் தேவனுடைய விருப்பமும் கிரியும் அவருடைய எதிர்பார்ப்புமா இருக்கு. பெருமாண்டுள்ள ஸ்திரீ எப்படி வந்தான்னா, பொய் பார்க்கணும்னு வரல, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் நான் சொஸ்தமாவேன் என்று 10 பேர்கிட்ட சொல்லிட்டு ஊர்ல சொல்லிட்டு வந்தா. உலகளாவிய தமிழ் சமுதாயத்திற்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வெற்றி பெற்ற வேதாம சபையின் சார்பாக உங்களுடைய சகோதரன் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நான் கூறுகிறேன். உங்கள் எல்லா வாழ்வின் பகுதிகளிலும் நீங்கள் ஆசீர்வாதமாய் இந்த 2021 நீங்கள் செழித்திருக்கும்படியாக இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். 2020 போல் அல்ல, அந்த 2020 நீங்கள் பட்ட எல்லா கஷ்டங்களுக்கும் ஈடாக 2021 உங்கள் கையிட்டு செய்கிற வேலை, உங்களுடைய வியாபாரம், உங்களுடைய வாழ்வின் ஒவ்வொரு பகுதிகளிலும் தேவன் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொண்டு வர இந்த அற்புதமான ஒரு ஆண்டை உங்களுக்கு தந்திருக்கிறார். ஆகவே அதை பயன்படுத்திக் கொள்ள முடியாத இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். விசேஷமாக 2021 புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை ஒவ்வொரு கிறிஸ்தவ தமிழ் சமுதாயத்தினருக்கும் நான் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். விசுவாசிகளுக்கும் ஊழியக்காரங்களுக்கும் எல்லாருக்கும் சேர்த்து நான் குறிப்பிடுகிறேன். 2020 பட்ட அந்த லாக்டவுனில் இருந்து நிறைய விஷயங்களில் ஆத்ம அறுவடை மற்றும் ஊழியத்தின் பெருக்கம் இல்லாமல் தடைபட்டு இருந்திருந்தது. ஆனால் 2021 இந்த வருடமானது உங்கள் அனைவருக்கும் ஒரு பெருக்கத்தின் ஆண்டாக இருக்கிறது. ஆகவே விசுவாச குடும்பத்தினர் உங்களுடைய சொந்த வாழ்க்கையினுடைய வேலை, வியாபாரம், குடும்ப வாழ்க்கை, ஊழியம் எல்லா காரியங்களிலும் நீங்கள் பெருக இருக்கிறீர்கள். ஊழியர்கள் விசேஷமாக உங்களுடைய சபையினுடைய ஆத்மாக்கள் அல்லது விசுவாச குடும்பத்தினர் பெருக இருக்கிறார்கள், உங்களுடைய ஊழியம் விருத்தி அடையும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆகவே இந்த காரியங்களை இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு நான் கூறி இதயம் கனிந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு கூறி உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தாமே, இந்த 2021 வர வர விருத்தி அடை சேர்ந்து உங்களை வர்த்திக்க செய்து இந்த தேசத்தில் இயேசுவின் நாமத்தை ஒவ்வொரு தேசத்திலும் அவர் மகிமைப்படுத்துவாராக. ஆமென், ஆமென்.